வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தேங்காய் எண்ணெய் தயாரிப்பது என்பது மிகவும் எளிதான ஒன்று. அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயே தேங்காய் எண்ணெய் செய்வதனை முயற்சிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிப்பது என்பதனை பார்க்கலாம். இந்த வீடியோவில் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கு. இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, தேங்காய் பால், அதாவது நம்ம தேங்காய் எடுத்து நம்ம துருவி பால் எடுத்து தேங்காய் பால் வரும் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கசக்கி பால் வரணும். அந்த மாதிரி இது தேங்காவை சிறு துண்டுலாம் நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதுலேருந்து பிஞ்சு எடுத்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ அந்த தேங்காய் பாலில் தண்ணி வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த வாட்டரை வந்து பிரித்து எடுக்கணும். அடுத்த கட்டம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காயில் வந்து தேங்காய் புண்ணாக்கு அப்படின்னு போல சக்கை, அப்போ அந்த சக்கையை ஃபஸ்ட்டு பிரித்தாச்சு. சக்கையை பிரிச்சுட்டு வெறும் தேங்காய் போல தண்ணீரோடு எடுத்தாச்சு. இனிமேல் அடுத்த கட்டமாக தேங்காய் பால்லேருந்து தண்ணீரை பிரிக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் பால் அப்படியே ஊற்றி வச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த பிரிக்கிறதுக்கு காண்டி ஒரு கண்ணாடி கேரி பேக்கில் தேங்காய் பாலை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 hours இல்லை 6 hours மேலே அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடும். ஓரமாக ஒதுக்கி வச்சுனா அந்த தேங்காய் பால் இருக்கு அந்த மட்டும் அப்படியே மேலே மிதந்து வந்துடும். இப்போ தேங்காய் பால் மட்டும் அப்படியே மேலே வந்துடும், தண்ணி எல்லாமே அப்படியே கீழே ஃபில்டர் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து சின்ன கோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் கரெக்டாக பிரித்து எடுத்துட்டு அந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் சின்ன தண்ணி இருக்கும். அப்புறம் அந்த தேங்காய் பாலை எடுத்து அப்படியே ஒரு லைட் ஹீட் கொஞ்சம் ஒரு டெம்பரேச்சரில் ஒரு கடாயில் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், எண்ணெய் கிடைக்கும். இப்போ அந்த தேங்காய் பால் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு மிதமான கொஞ்சம் ஒரு நார்மலாக ஹீட் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அந்த அதுலேருந்து அப்படியே எண்ணெய் உருவாகி கொஞ்சம் அப்படியே அந்த தேங்காய் பால்லேருந்து ஒரு சின்ன கசடுகள் கொஞ்சம் அப்படியே இந்த ப்ரௌன் கலரில் அப்படி நல்லா வர்ற வரையும் நல்லா நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஹீட் வந்து நார்மல் ஹீட்டில் வச்ச போதும், நல்லா ப்ரௌன் கலரில் அந்த ப்ரௌன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயை தனியாக எடுத்து பிரித்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட முடியாது, அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு தேங்காய் எடுக்கிறீங்க, தேங்காய் வைக்கி தேங்காய் பால் எடுக்கிறீங்க, தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணுறீங்க, தேங்காய் பால் மட்டும் கடையில் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, தேங்காய் எண்ணெய். அது சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சிருது, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். ஸோ தேங்காய் எண்ணெய் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ முயற்சி பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே தயாரி. ஓகே, தேங்க்யூ.